சொர்க்கம் 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 உன்னில் உண்டு சொர்க்கம். ஆமா, ஒரு 10-15 வீடு காலியா இருக்காமே, ஏன் நீங்களும் குடி போல? மற்றவங்க எதனால குடி போகலன்னு எனக்கு தெரியல மேடம். என் சம்சாரம் வயசானவ, எனக்கு குழந்தை குட்டிங்க கிடையாது. நான் எப்பவும் இங்கேயே இருக்கேன். புது வீடு ரொம்ப தூரத்தில் இருக்கிறதுனால போக முடியல. அதனால அந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு பழைய வீட்லயே இருக்கலான் இருக்கேன். ஓ சரி, நீங்க சொல்றதுலயே நியாயம் இருக்கு. நீங்க ஏன் போல மகாலிங்கம்? வேற ஒன்றும் இல்லை மேடம், மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, நான் தான் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பழைய வீட்டுக்கு பக்கத்தில் ஆஸ்பத்திரி இருக்கிறதுனால அவசரத்துக்கு கூட்டிட்டு போகலாம். அதனால தான் மேடம். என்ன கண்ணன், நீங்க என்ன சொல்ல போறீங்க? எனக்கு ஒண்ணும் இல்லம்மா, 4-5 மாடுகளை வச்சு சைடுல பாலி வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புது வீட்டுல அந்த வசதி இல்ல, அதனாலதான். சரி, வசதியா இல்லன்றப்போ என்ன பண்ண முடியும்? பேசாம இவர் சொன்ன மாதிரி நீங்களும் வாடகைக்கு விட்டுருங்க. 1000 ரூபீஸ் வந்தா உங்க எல்லாருக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? பட் ஒன் திங், கொடுக்கறது கொடுக்குறீங்க, ஒரு நல்ல ஆளா பார்த்து கொடுங்க. ஏன்னா 100 குடும்பங்கள் இருக்கிற வீடு, பிரச்சனையுள்ள ஆட்களுக்கு கொடுத்தீங்கன்னா உங்க நிம்மதி எல்லாம் போயிடும். பாத்துக்கோங்க. அப்போ நாங்க வரோம். வாங்க. வாயா. என்ன சொல்றாங்க உங்க மேடம்? என்னத்தை சொல்றது, மேடத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது கிடையாது. உன்னையாவது மதிச்சு 1-2 விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்ல, இப்ப வர வர உன்னையும் மதிச்சு ஒரு விஷயத்தையும் சொல்றது இல்ல போல இருக்க. ஆமையா, எனக்கே தெரியாம 2-3 நாளா எங்கேயோ போறா வரா, என்ன செய்யறான்னு தெரியலையா. ஒருவேளை நம்ம மேல சந்தேகம் வந்துச்சோ? சந்தேகம் உன் பேர்ல மட்டும்தான், என் பேர்ல கிடையாது. சரி, உன் பேர்ல நம்பிக்கை இருக்குல்ல, அத வச்சு என்ன செய்ய போறான்னு கண்டுபிடி. அட, நீ வேற, அவ எந்த நேரத்துல போறா எந்த நேரத்துல வரான்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஒரே மர்மமா இருக்கு, இதுல என்னத்த கண்டுபிடிக்கிறது? யோ, கவிதா சாதாரணமான பொம்பளை இல்லையா? அவ மர்மமா ஏதோ செய்ய ஆரம்பிச்சிருக்கானா? அதுல ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? வைத்தி, இப்ப டாக் ஆஃப் தி சிட்டியே காஞ்சனா மேடம் தான். இத உங்க மேடத்தால தாங்க முடியுமோ? முடியவே முடியாது. காஞ்சனா கட்டுற இந்த குவார்டர்ஸ பத்தி எழுதாத பத்திரிகையே இல்ல, கவரேஜ் பண்ணாத சேனலும் இல்ல. ஊரே இந்த அம்மா பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த அம்மா அமைதியா போயிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா என்னமோ வில்லங்கம் பண்ண போறாங்கன்னு தான் அர்த்தம். அடா, தமிழே, லாயர் பாதி கிரிமினல் பாதி இரண்டும் கலந்த கலவைங்கிறது கொஞ்சம் கூட சந்தேகமே கிடையாது. எனக்கு இந்த ஐடியா தோணாம போயிடுச்சே. நீ சைலண்டாவே இருந்துகிட்டு கவிதாவுடைய நடவடிக்கைய சும்மா நூல் பிடிச்ச மாதிரி கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கிய. பெரிய ஆளியா நீ. உன்ன மாதிரி கச்சேரிக்கு போற வைக்கலாம் மட்டும் இருந்தா கதைக்காகுமா? கவிதா சிரிச்சா எதுக்கு சிரிக்கிறான்னு எனக்கு தெரியும், கவிதா முறைச்சா எதுக்கு முறைக்கிறான்னு எனக்கு தெரியும். கவிதா திருந்துட்டு தான் முதல்ல ட்ராமா போட்டாளே, அப்ப அவளை கடைசி வரைக்கும் நம்பாது இருந்த ஒரே ஆள் நான் தான். இப்ப எனக்கு என்ன கவலையா இருக்குன்னா? என்ன கவலை, என்ன ஏதுன்னு சொன்னாதானே தெரியும். காஞ்சனா நகர்ல 10 வீடுகளை மட்டும் அந்த ஒர்க்கர்ஸ் வாடகைக்கு விடுறதா நான் கேள்விப்பட்டேன். அந்த வீக்னஸ் பயன்படுத்திக்கிட்டு கவிதா ஏதாவது செய்வாளோன்னு எனக்கு தோணுது. கரெக்ட், கவிதா உள்ள நுழையறதுக்கு வசதியா தான் அவனுங்க வாடகைக்கு விட போறானுங்கன்னு எனக்கு தோணுது. இதுல கவிதாவோட பிளான் என்னன்னு தெரியலையே. அதான் எனக்கும் புரியல. நீ ஒண்ணு செய், நீ அங்கேயே இருந்து அவ என்ன பண்றா ஏது பண்றான்னு மோப்பம் முடிச்சு எனக்கு சொல்லு. இது ஒரு வேலையாயா? இல்ல, இது ஒரு வேலையான்னு கேக்குறேன். இந்த வேலைக்கு ஒரு நாயை கூட்டு வந்து விட்டா கூட மோப்பம் முடிச்சிடும் சொல்லும். வக்கீலுக்கு படிச்ச என் தலையெழுத்தை பத்தியா உனக்காக செய்யறேன், பற்றுமா?
என்ன தள்ளுறீங்க? கேள்வி வர கேக்குறியா? போடி. இன்ன கை நீட்டி அடிக்க நீங்க யாரு? நீங்க படிச்சவர் தானே? உங்களுக்கு கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா? அங்க அத்தனை பேர் முன்னாடி அதே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் போது இப்படி காட்டு மிராண்டி தரமா பிஹேவ் பண்ணீங்களே. ச்சே, டோன்ட் யூ நோ மேனர்ஸ்? வசந்தி நிறுத்துங்க. டோன்ட் டச் மீ. என்ன அடிக்கிறதுக்கு நீங்க யாரு? நீங்க யாருங்க? நான் எங்க வேணாலும் போவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். அத கேக்குற உரிமை உங்களுக்கு இல்ல. உங்களை எனக்கு எவ்வளவு நல்லா தெரியும். ராஸ்கல், வேண்டாம் விடுங்க. என்ன பேச்சு பேசுற பாத்தியா கமலா? அவ பேசல, தப்பு இல்லங்க. என்ன கமலா, நீ கூட வா. இல்லங்க, நான் சொல்றத கோவப்படாம கேளுங்க. தோளுக்கு மேல வளர்ந்த பொண்ண கை நீட்டி அடிக்கிறது ரொம்ப தப்பு. அதுவும் நம்மள மாதிரி பணக்கார வீட்டு பசங்க வர இடம், அவளுக்கு ஒரு கௌரவம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நீங்க செஞ்சது ரொம்ப தப்புங்க. இவருக்கு எங்கிருந்து அதெல்லாம் தெரிய போகுது? இதோ பாருங்க, நீங்க ஒண்ணும் என்ன பாடுபட்டு வளர்க்கல. என் சுதந்திரத்துல தலையிட்டதுனாலதான் காலம் பூரா கஷ்டப்பட்டு வளர்த்த எங்க அம்மாவே உதறிட்டு வந்த. இந்த அப்பா மக உறவெல்லாம் காட்டி என்ன அடிமைப்படுத்தணும்னு நினைக்காதீங்க. அப்படி நினைச்சீங்கன்னா உங்களே உதறிட்டு போக நான் தயங்க மாட்டேன். ஜாக்கிரதை. இங்க பாருங்க, வயசு பசங்களை ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணும். எடுத்ததுக்கெல்லாம் இப்படி கை நீட்டக்கூடாது, அப்புறம் அது வெறுப்புல தான் கொண்டு போய் விடும். நம்ம ரெண்டு பேரும் அவளை திட்டினா அப்புறம் அவள் தப்பான முடிவுக்கு தான் போவா. அதனால்தான் நீங்க அவளை திட்டும் போது நான் அவளை அரவணிக்கிறேன், அப்பதான் அது சரி வரும். இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப பிரஸ்டீஜ் பாக்குறாங்க. அவ சொன்ன மாதிரி கோச்சிட்டு வீட்டை விட்டு போயிட்டா அப்புறம் யாருக்குங்க அசிங்கம்? நாம தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிற ஆதங்கத்துல தான் அவசரப்பட்டுட்டேன். சரி விடுங்க, எல்லாம் சரியா போயிடும். நம்ம பொண்ணு தானே, அப்ப நல்லதுக்காக தான் சொன்னாருன்னு அவ சீக்கிரமா தெரிஞ்சுப்பா. வாங்க. பாத்து போங்க. அப்பாடி, தங்கச்சி அப்படியே நில்லு, அப்படியே நில்லு. அப்படியே நில்லுன்னு சொல்றேன்ல அம்மா, தங்கச்சி வந்தாச்சு, சீக்கிரமா வருது. என்ன வருது? வருது வருது, அப்படியே நில்லு அம்மா. என்னாச்சு? தங்கச்சி வந்தாச்சுன்னு சொல்றேன்ல, சீக்கிரமா வருது. அது வந்துருச்சு. வீட்டுக்கு வர காய்கறிக்கார பூக்காரம்மா இவங்கெல்லாம் உன்னை பத்தி பெருமையா பேசுறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. உனக்கு அம்மாவா இருக்கிற பாக்கியத்தை கடவுள் எனக்கு கொடுத்ததே, அதுவே போதும். என்னம்மா இதெல்லாம், நான் எப்பவுமே உங்க மகதானம்மா. நீங்க ரெண்டு பேரும் இப்படி மாத்தி மாத்தி என்ன புகழறத பார்த்தா ஐயோ எனக்கு கர்வம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. சச்சா, அந்த மாதிரி பொண்ணல நீ இல்லம்மா. ஆனவன் எங்களுக்கு வந்தால் வருமே தவிர உனக்கெல்லாம் அது வராது. நீ எந்த நிலைமையில எப்படி உயர்ந்து வந்தாலும் நீ இதே காஞ்சனாவா தான் இருப்ப. என்ன மிஸ்டர் விஏபி, அவங்கள அங்கேயே நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே, அடுத்து எடுக்கலாமா? பர்மிஷன் கிராண்டட். அம்மா சொத்தே. இது நான் வரேன், வா. ஆ என்னம்மா இதுக்கெல்லாம் போய் கண் கலங்கிட்டு? இதோ அது தற்செயலா நடந்தது. இது பாருங்க, இது பாருங்க,
எனக்கு ஒன்றும் ஆகாது. சும்மா இருங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. வாய வச்சுட்டு சும்மா இல்லாம, ஏய் போய் ஒரு துணி எடுத்துட்டு வந்து இதெல்லாம் தொடச்சிட்டு தட்டி எடுத்துட்டு வா. போ தலைண்ண, வாங்கம்மா. யார் நீங்க? நான் பாலாஜியை பார்க்கணுங்க. என் பேரு கற்பூர சுந்தரம். எல்லாரும் என்ன கருப்புன்னு தான் கூப்பிடுவாங்க. என் சொந்த ஊர் திருச்சி. நானும் திருச்சிதான். பாலாஜி உங்களுக்கு எப்படி தெரியும்? நானும் அவனும் சின்ன வயசுல இருந்தே கூட்டாளிங்க. காவேரி ஆத்துல ஒன்னா குதிச்சு விளையாடுவோம். பாலத்திலிருந்து குதிக்கும் போது ஒரு பையனை நான் தள்ளி விட்டுட்டேன். அவன் செத்துட்டான். நான் தான் அவனை கொலை செஞ்சிட்டதா, போலீஸ் என்னை பிடிச்சிருவாங்கன்னு பாலாஜி தான் எனக்கு 50 ரூபாய் கொடுத்து திருச்சியை விட்டே அனுப்பிச்சு வச்சிட்டான். அதுக்கப்புறம் நான் வடக்கே போயிட்டேன். எப்பவுமே பாலாஜி அவன் சாப்பிட்றதில் பாதி எனக்கு கொடுக்காம சாப்பிட மாட்டான். அந்த அளவுக்கு நெருக்கம். நான் டெல்லிக்கு போனதுமே என் வாழ்க்கையே மாறி போயிடுச்சு. அடிக்கடி திஹார் ஜெயிலுக்கு போயிடுவேன். நான் வெளியில் இருந்த நாட்களை விட திஹார் ஜெயிலில் இருந்த நாட்கள் தான் அதிகம். அந்த வாழ்க்கை எனக்கு போதும்னு தோணிடுச்சு. நல்லபடியாக திருந்தி வாழலான்னு தான் நான் இங்கே வந்தேன். பழைய விசுவாசத்தினால தான் பாலாஜியை தேடி வந்திருக்கேன். உங்களை கேட்டால் தெரியும்னு டிரைவர் சொன்னதுனால தான் உங்களுக்காக வெயிட் பண்ணேன். உங்களுக்கு என்ன அடையாளம் தெரியுதா? நான் தான் பாலாஜியோட தங்கச்சி கவிதா. தங்கச்சி? நீயா? சுத்தமா அடையாளமே தெரியலையே. அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா, நீங்க 12 வயசுல ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்க. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்கலாம். அதுக்காக நாங்க வளராம இருக்க முடியுமா? பாலாஜி எங்கம்மா இருக்கா? பாலாஜி கருப்பண்ண, பாலாஜிய நீங்க பார்க்க முடியாது. தங்கச்சி? ஏம்மா? அண்ணே இறந்துட்டான். என்னது, பாலாஜி செத்துட்டானா? நம்ப முடியல. அண்ணன் இறந்தப்ப நானும் அதே நிலைமையில தான் இருந்தேன். நீங்க இப்ப வந்திருக்கிறது என் அண்ணனே திரும்பி வந்த மாதிரி இருக்கு. என் கூட வாங்க, எங்க அண்ணன் எப்படி இறந்தாருங்கறத சொல்றேன். வாங்க, வண்டி எடுப்பா. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். கம் ப்ளீஸ் சிட் டவுன். டாக்டர், பாலாஜிங்கிற ஒரு பேஷண்ட் ஹார்ட் ப்ராப்ளத்துக்காக உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாரு. சமீபத்தில் கூட அவர் இறந்துட்டு தான் சொன்னாங்க. ஆமாம் மேடம், நீங்க? இவர் அவரோட ரிலேட்டிவ், ஊர்லேருந்து வந்திருக்காரு. நடந்த விஷயத்த சொன்னேன், இவர் நம்பலை, அதான் உங்ககிட்ட கூட்டிகிட்டு வந்தேன். ஆமாங்க, அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருந்தா அவர் பொழைச்சிருப்பாரு. என்ஜியோகிராம் மாறிட்டதுனால தான் எல்லா தப்பும் நடந்திருக்கு. அண்ட் அந்த நேரத்தில் நானும் ஃபாரின் போயிருந்தேன். என் பையன் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டான். இங்கே வந்து கேள்விப்பட்டதும் எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது. வருத்தப்படாதீங்க, என்னாலையும் தாங்கிக்க முடியாம தான் இருந்துச்சு. மறுபடியும் ஞாபகப்படுத்திட்டீங்க. தேங்க்யூ டாக்டர். அப்போ நாங்கள் கிளம்புறோம். ஓகே வாங்க. நீங்க போங்க சார்.
எனக்கு இங்க தெரிஞ்ச ஒரே ஆள் பாலாஜி மட்டும்தான். அவனும் இப்ப உயிரோட இல்ல. ஏன் நான் இருக்கே இல்ல? எங்க அண்ணன் இல்லன்னா என்ன? உங்களுக்கு எல்லா உதவியும் நான் செய்றேன். ஏன் கூட வாங்க. வாங்க உட்காருங்க. இப்படிலாம் ஆயிருக்கும் நான் நினைக்கவே இல்லம்மா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. அண்ணன் இல்லங்கிற குறைய நான் தீர்த்து வைக்கிறேன். எங்க அண்ணன் ஏதாவது உதவி பண்ணுவாருன்னு நம்பி வந்திருக்கீங்க. எங்க அண்ணனை விட நான் உங்களுக்கு அதிகமாவே பண்றேன். என்னன்னா நீங்க நான் சொல்றபடி கேட்கணும். என்னைக்கும் நான் உனக்கு விசுவாசமா இருப்பேன். முதல்ல நீங்க டெல்லியில ரவுடியா இருந்தத மறந்துருங்க. உங்க கண்ணு தெரு சண்டையில போகல, நாட்டுக்காக சண்டை போட்டதுல போயிடுச்சு. இனிமே நீங்க ஒரு ராணுவ வீரன் எல்லார்கிட்டயும் சொல்லணும். சொன்னா முதல்ல நான் சொல்றத கேளுங்க. உங்களுக்கு மூர் மார்க்கெட்ல ஒரு மிலிட்டரி டிரெஸ் வாங்கி தரேன், அத போட்டுக்கோங்க. இனிமே எல்லாரும் உங்களை பட்டாளத்தாருன்னு தான் கூப்பிடணும். குட். உங்க சாப்பாட்டு செலவுல இருந்து எல்லா செலவும் என்னோடது தான். உங்களுக்கு தங்கிக்க ஒரு வீடு தரேன், அது இல்லாம செப்பரேட்டா ஒரு 10 வீடு தரேன். அத உங்க இஷ்டத்துக்கு நீங்க வாடகைக்கு விட்டுறலாம். அதுல வர சம்பாத்தியம் ஃபுல்லா உங்களுக்கு தான். காஞ்சனா நகர்னு ஒரு காலனி இருக்கு, அதுலதான் நீங்க தங்க போற வீடு இருக்கு. அந்த 10 வீடும் அதே இடத்துலதான் இருக்கு. இந்தாங்க, இதுல எல்லா வீட்டு சாவியும் இருக்கு. இதுதான் அட்ரஸ். இங்க நீங்க தங்கிக்கணும். தேவைப்பட்டப்பெல்லாம் நான் சொல்றபடி செய்யணும். கார்ல போய் இறங்கிக்கோங்க. யாராவது ஏதாவது கேட்டா இங்க வேலை தேடி வந்திருக்கிறதா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி மிலிட்டரியில வர்க் பண்ணதா சொல்லணும். பாலாஜிய நம்பி வந்த அவன் இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு செஞ்சிருப்பானான்றது சந்தேகம் தான் தங்கச்சி. ரொம்ப சந்தோஷம். நீ சொல்ற மாதிரியே செய்வ. ஓகே. காஞ்சனா நகர் இனிமே கலவர பூமியே ஆக போகுது.